ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கர நற்பவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் அருளிய பாண்டுரங்க அஷ்டகம். ஸ்ரீ பாண்டுரங்க அஷ்டகத்தை எழுதியவர் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர். இந்த அஷ்டகம் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. ஸ்ரீ பாண்டுரங்க பகவான் விஷ்ணுவின் அவதாரம் என்று நம்பப்படுகிறது. தனது பக்தர்களுக்காக செங்கல் மீது நிற்கும் பாண்டுரங்கரை பற்றி புகழ்ந்து பாடுகிறார் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர். ஸ்ரீ பாண்டுரங்க அஷ்டகத்தை பாராயணம் செய்பவர் தற்போதைய மற்றும் கடந்த கால வாழ்க்கையில் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு லோகத்தில் ஒரு இடத்தை பெறுவார். ஸ்ரீ பாண்டுரங்க அஷ்டகத்தை தவறாமல் வாசிப்பவர் மீது ஸ்ரீ விஷ்ணுவின் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். மேலும் அவர்களின் முந்தைய வாழ்க்கையில் செய்த அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன. அடுத்தது, இந்த அஷ்டகத்தை யாரெல்லாம் படிக்கலாம்? ஆண்களும் படிக்கலாம், பெண்களும் படிக்கலாம். முக்கியமா உடல் நல குறைவுகள் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக தவறாமல் படிக்க வேண்டும். அடுத்தது, இந்த பாண்டுரங்க அஷ்டகத்தை என்னைக்கு வந்து படிக்கலாம், என்னைக்கு பாராயணம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பாண்டுரங்கனுக்கு உகந்த நாள் வந்து புதன்கிழமை. புதன்கிழமை அன்னைக்கு இதை நீங்க தாராளமா படிச்சு பாராயணம் செய்யலாம். இல்லை, மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாட்கள்ல பண்ணலாம். சனிக்கிழமை அல்லது ஏகாதசி, இந்த நாட்களையும் நீங்க இந்த அஷ்டகத்தை வந்து படிச்சு பாராயணம் செய்யலாம். இந்த பாண்டுரங்க அஷ்டகத்தை மினிமம் 11 தடவை படிச்சு பாராயணம் செய்யுங்கள். பாண்டுரங்க அஷ்டகத்தை நாங்க வந்து ஸ்லைடா உங்களோட ஷேர் பண்றோம், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஷ்டகம் கூகுளில் நிறைய PDF அவைலபிள் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல்ல சேவ் பண்ணி படிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக வீடியோல பார்ப்போம். நண்பர்கள், பிளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடியாக நோட்டிபிகேஷன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.